ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து செவன்த் ஸ்டாண்டர்டோட சமச்சீர் கல்வி செவன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன் கெமிஸ்ட்ரி டாபிக் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து மேட்டர். மேட்டர் அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ். ஸோ ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு சொல்வோம் அப்படின்னா, சின்ன சின்ன அணுக்களை தான் ஆட்டம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஆட்டம்ஸ் தான் வந்து நம்மளோட மெயின் ஒரு ஆப்ஜெக்ட்க்கு பில்டிங் பிளாக்ஸே வந்து ஆட்டம்ஸ் தான். இந்த ஆட்டம்ஸ்லாம் சேர்ந்தது தான் மாலிகுல்ஸ். ஸோ மாலிகுல்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். இந்த மாலிகுல்ஸ், இந்த ஆட்டம்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம நேக்ட் ஐயில் பார்க்க முடியாது. இட் இஸ் மெஷர்ட் ஒன்லி த்ரூ நானோமீட்டர், 10^-9. அதோட சைஸ் வந்து ரொம்ப சின்ன சைஸாக இருக்கனால அந்த நானோமீட்டரில் தான் நம்ம வந்து ரெஃபர் அந்த சைஸை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவோம். 1 நானோமீட்டர் = 10^-9 இதோட வேல்யூ. ஸ்டேட்ஸ்ன்னு பார்த்தோன்னா, இதில் வந்து 5 different டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் 3 ஸ்டேட்ஸ் வந்து நம்ம நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டேட்ஸ் தான், சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். சாலிட் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், சாலிட்னா அந்த ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள், சேர் அதெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு வந்து டெஃபினட் ஷேப் இருக்கும், சைஸ் இருக்கும், வால்யூம் எல்லாமே வந்து சாலிட் ஸ்டேட்டுக்கு இருக்கும். லிக்விட் அப்படின்னு பார்த்தோன்னா, லிக்விடுக்கு எக்ஸாம்பிள் வாட்டர். வாட்டரில் எடுத்துட்டோன்னா வாட்டருக்குன்னு தனியான சைஸ் அதெல்லாம் கிடையாது, அதை வந்து நம்ம எந்த கண்டெய்னரில் இருக்குமோ அந்த கண்டெய்னரோட சைஸ் பேஸ் பண்ணி தான் அதுக்கு டெஃபினட் ஷேப் இருக்கும். வால்யூம் வந்து அந்த கண்டெய்னரோட எவ்வளோ நம்ம வந்து அந்த வாட்டரை ஊற்றுறோமோ அந்த டெஃபினட் வால்யூம் இருக்கும். கேஷியஸ் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏர் அந்த கண்டெய்னரில் எவ்வளோ ஏர் வந்து நம்ம ஃபில் பண்ணி வைக்கிறோமோ அதுதான் வந்து கேஷியஸ் ஸ்டேட்டு. இதுக்கு வந்து டெஃபினட் வால்யூம் இருக்கும். நெக்ஸ்ட் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பார்த்தோன்னா, சாலிடில் வந்து ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இதில் வந்து ஏன்னா மாலிகுல்ஸ் எல்லாமே வந்து க்ளோஸ்லி அரேஞ்ச்டு, எல்லாமே வந்து காம்பேக்ட் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் சாலிட் ஸ்டேட்டுக்கு வந்து மாலிகுல்ஸ் க்ளோஸ்லி அரேஞ்ச், ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். லிக்விட் ஸ்டேட் வந்து அதை கம்பேர் பண்ணும்போது லிக்விடில் வந்து ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கம்மியாக தான் இருக்கும், கேஷியஸ் ஸ்டேட்டில் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்காது. நெக்ஸ்ட்டு இன்கம்ப்ரெசிபிள் அப்படின்னு பார்த்தா, சாலிடை வந்து நம்ம கம்ப்ரெஸ் பண்ண முடியாது, அழுத்த முடியாது, இன்கம்ப்ரெசிபிள் சாலிட் ஸ்டேட். லிக்விட் ஸ்டேட் அப்படின்னா அதில் கம்ப்ரெசிபிள்ன்ற ஆப்ஷனே வராது, ஏன்னா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லிக்விடாக இருக்கிறனால அதை நம்ம அழுத்த முடியாது. இதுவே கேஷியஸ் ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஹைலி கம்ப்ரெசிபிள். ஸோ அந்த எக்ஸாம்பிள் வந்து நம்ம எல்பிஜி எடுத்தோம் அப்படின்னா, லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் எல்லாமே வந்து சிலிண்டரில் கம்ப்ரெஸ் பண்ணி தான் போட்டிருப்பாங்க. ஸோ கேஷியஸில் வந்து ஹைலி கம்ப்ரெசிபிள். இதெல்லாம் தான் வந்து பேசிக் ஸ்டேட்ஸ் நம்ம இருக்க தெரிஞ்ச ஸ்டேட்ஸ். இன் அடிஷன் வித் தட், நம்ம எக்ஸ்ட்ராவாக 2 ஸ்டேட்ஸ் வந்து இது பார்ப்போம். ஒரு ஸ்டேட் என்ன அப்படின்னா பிளாஸ்மா, 5th ஸ்டேட் வந்து போஸ் இன்ஸ்டீன் கண்டென்சேட்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா, பிளாஸ்மாங்கிறது சூப்பர் ஹீட்டட் கேஷியஸ் ஸ்டேட். ஸோ கேஷியஸ் ஸ்டேட்டை வந்து ஃபுல் அண்ட் ஹையஸ்ட்டாக டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணுறது தான் வந்து சூப்பர் ஹீட்டடு. இதுவே வந்து போஸ் எயின்ஸ்டீன் அப்படிங்கிறது வந்து கண்டென்ஸ் பண்ணுறது, ஒரு சாலிடை வந்து சூப்பர் கூல்டு கண்டென்ஸ் பண்ணுறது வந்து 5th ஸ்டேட்டு. இது வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்புறம் இன் அடிஷன் டு தட், எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படிங்கிறதுனா, அந்த மேட்டருக்கு டெம்பரேச்சருக்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிறது வந்து எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். இதில் சாலிட் ஸ்டேட்க்கு எக்ஸாம்பிள் நம்ம ஐஸ் எடுத்தோன்னா, சாலிட் ஸ்டேட்டை நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா அது லிக்விட் ஸ்டேட்டாக மாறும். ஸோ ஐஸை ஹீட் பண்ணோம் அப்படின்னா மெல்ட் ஆகி 0°C அப்புறம் அது வந்து லிக்விடாக மாறிடும், வாட்டராக மாறிடும். அதே மாதிரி வாட்டரை நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா வாட்டரோட மேக்ஸிமம் பாயிலிங் பாயிண்ட் வந்து 100°C. ஸோ அது வரையும் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த வாட்டர் வந்து வேப்பராக வந்து கன்வெர்ட் ஆயிடும். நெக்ஸ்ட்டு இதே ப்ராசஸை வந்து நம்ம கூல் பண்ணுறோம். கூலிங் அப்படின்னு டெம்பரேச்சரில் வந்து கூல் பண்ணும்போது வேப்பர்லேருந்து அதை கூல் பண்ணோம் அப்படின்னா லிக்விட் ஸ்டேட்டுக்கு வரும். அதே மாதிரி இது வந்து கண்டென்சேஷன் சொல்கிறோம், கூல் பண்ணுற டெக்னிக் வந்து கண்டென்சேஷன். அதே மாதிரி லிக்விடை இன்னும் கூல் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஐஸாக மாறும். இதுதான் வந்து நார்மல் எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் அக்கர் ஆகிருக்குது. சாலிட்க்கு எக்ஸாம்பிள் நம்மளுக்கு தெரியும். இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒன்று இருக்குது அப்படின்னா அது ஸ்பாஞ்ச். ஸ்பாஞ்ச் வந்து கம்ப்ரெஸ் ஆகும். அது எதனால் கம்ப்ரெஸ் ஆகுது அப்படின்னா, அதுக்குள்ளே வந்து ஹோல்ஸ், நிறைய மைனியூட் ஹோல்ஸ் இருக்கனால ஏரை வந்து அலோ பண்ணும். ஆனால் அதோட ஷேப்பை நம்ம கண்டிப்பாக மாற்ற முடியாது. ஸோ இதுதான் வந்து இதுக்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் டேர்ம் 2 வந்து என்ன டாபிக்னா, சேஞ்சஸ் இன் மேட்டர். ஸோ மேட்டர் ஒரு ஆப்ஜெக்டில் வந்து என்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்து நம்மளுக்கு நடக்குது. ஒன்று வந்து ஃபிசிக்கல் சேஞ்ச், இன்னொன்று கெமிக்கல் சேஞ்ச். இதுதான் வந்து பேசிக் 2 அக்கர்ஸ் இன் மேட்டர். ஃபிசிக்கல் சேஞ்ச் அப்படின்னு பார்த்தோன்னா, இட் டஸ் நாட் இன்வால்வ் இன் ஃபார்மேஷன் ஆஃப் நியூ சப்ஸ்டன்சஸ். ஸோ நார்மலாக நேச்சுரலாக நடக்கிற சேஞ்ச் வந்து ஃபிசிக்கல் சேஞ்ச். அதனால வந்து நம்மளுக்கு புதுசாக ஒரு 2 ஆப்ஜெக்ட் ரியாக்ட் ஆகுது அப்படின்னா புதுசாக ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃபார்ம் ஆகிறதில்ல. ஸோ அதனால் அது வந்து ரிவர்சிபிள். இப்போ நம்ம திருப்பி இப்போ ஒரு 2 உடச்சோம் அப்படின்னா திருப்பி சேர்த்துக்கலாம். இதுதான் வந்து ஃபிசிக்கல் சேஞ்சஸ். கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னா, இப்போ 2 உடைக்கும் போது அது 2 ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எடுத்து நியூ ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து கெமிக்கல் சேஞ்சஸ். ஸோ அப்படி ஃபார்ம் ஆகுறதுனால திருப்பியும் இந்த 2 ஆப்ஜெக்டையும் நம்ம சேர்த்த முடியாது. ஸோ அதுதான் இர்ரிவர்சிபிள்.
இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா செப்பரேஷன் ஆஃப் அயன் ஃபில்லிங்ஸ் ஃப்ரம் சாண்ட். ஸோ சாண்ட்லேருந்து அயன் ஃபில்லிங்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம், திரும்பவும் சேர்த்திக்கவும் சேர்த்திக்கலாம். அதே மாதிரி கிறிஸ்டலைசேஷன், சப்ளிமேஷன், மெல்டிங், எவாப்ரேஷன், கண்டென்சேஷன், ஃப்ரீசிங், இப்போ நம்ம பார்த்த ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து திருப்பியும் அதோட ஸ்டேட்டுக்கு வந்து முன்னாடி வந்துடுது. ஸோ ரிவர்சிபிள், இதெல்லாம் வந்து இதுக்கான எக்ஸாம்பிள். சப்ளிமேஷனுங்கிறது வந்து சாலிடு டைரெக்டாக வேப்பருக்கு கன்வெர்ட் பண்ணுறதா வந்து சப்ளிமேஷன். கிறிஸ்டலைசேஷன் அப்படின்னா கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் பண்ணுறதா வந்து கிறிஸ்டலைசேஷன். இது எல்லாமே வந்து ஃபிசிக்கல் சேஞ்சஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் ரஸ்டிங் வந்து நம்மளுக்கு எப்போ வந்து துருப்பிடிக்கும் தெரியாது. இட் வில் டேக் 1 month ஆர் 2 months, எப்போ அதுக்குள்ளே வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ இது வந்து இர்ரிவர்சிபிள். இதே மாதிரி பேர்னிங் ஆஃப் கேண்டில் பேர்ன் பண்ணால் திரும்பவும் நம்ம கேண்டில் கொண்டு வர முடியாது. வேக்ஸ் வந்து மெல்ட் பண்ணுறது. ஃபினாலிக் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் நம்ம கட் பண்ணும்போது அதோட கலர் வந்து ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறது, இதெல்லாமே வந்து கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் பிளாஸ்டிக், இந்த மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன் மூலியமாக நம்மளுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. பிகாஸ் ஆஃப் திஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் வி கேன் கிரியேட் பிளாஸ்டிக் பெயின்ஸ், டிட்டர்ஜென்ட்ஸ், கேல்வனைசேஷன். இதெல்லாம் தான் வந்து இப்போ கெமிக்கல் சேஞ்சஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். கேல்வனைசேஷன், குரோம் பிளேட்டிங், டின்னிங், இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். இது எல்லாமே வந்து கெமிக்கல் சேஞ்சஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் ஆசிட், பேஸ், சால்ட். ஆசிட்னா என்ன, பேஸ்னா என்ன, சால்ட்னா என்னன்னு பார்ப்போம். ஆசிட் அப்படிங்கிறது வந்து எந்த வேர்ட்லேருந்து லாட்டின் வேர்டு டிரைவ் பண்ணாங்க அப்படின்னா ஆசிடஸ், பேஸ்க்கும் பேசிலஸ். சால்ட் அப்படிங்கிறது என்னென்னா நியூட்ரல். ஆசிட்க்கும் பேஸையும் வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து சால்ட்னு சொல்லுவோம். ஆசிட் ப்ளஸ் பேஸ் கிவ்ஸ் சால்ட். எக்ஸாம்பிள், சால்ட்டுக்கான எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் நைட்ரேட், குளோரைடு, நைட்ரேட், இதெல்லாம் வந்து சால்ட்டுக்கான எக்ஸாம்பிள். ஆசிட் அப்படின்னு பார்த்தோன்னா ஆசிடுங்கிறது வந்து ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸை நம்ம ஆசிட்னு சொல்லுவோம். பேஸ் அப்படின்னா ஹைட்ராக்சல் அயான்ஸ், ரீப்ளேசபிள் ஹைட்ராக்சல் அயான்ஸ் வந்து பேசஸ். ஆசிட் அப்படிங்கிறது வந்து ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். இந்த ஆசிடில் நமக்கு 2 types ஆஃப் ஆசிட்ஸ் இருக்குது. ஒன்று ஆர்கானிக் ஆசிட்ஸ், இன்னொன்று வந்து மினரல் ஆசிட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுதான் இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ். ஆர்கானிக் ஆசிட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஆசிட்ஸ் நார்மலாக நேச்சுரல் அக்கறாயிருக்க அனிமல்ஸ் பிளான்ட்ஸில் வந்து ஆசிட்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து ஆர்கானிக். மினரல் இன்ஆர்கானிக் ஆசிட் அப்படிங்கிறது வந்து ஆர்டிஃபிஷியலாக நம்ம க்ரியேட் பண்ணுறது, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், இதெல்லாம் வந்து இன்ஆர்கானிக் ஆசிட். ஸோ லெமனில் வந்து சிட்ரிக் ஆசிட், ஆரஞ்சு, மில்க், இதெல்லாம் வந்து நார்மல் ஆர்கானிக் ஆசிட் எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட்டு பேஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா பேஸ்லேயே 2 types இருக்குது. ஒன்று வந்து வாட்டர் சாலிபிள் பேசஸ், வந்து வாட்டர் இன்சாலிபிள். வாட்டர் சாலிபிள் பேசஸ் என்னென்னு சொல்லுவோம்னா ஆல்கலீஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஆல்கலீஸ்க்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைட், பொட்டாசியம் ஹைட்ராக்சைட், இதெல்லாம் வந்து வாட்டரில் வந்து சாலிபிள் ஆகிற பேசஸ். ஸோ எல்லா ஆல்கலீஸும் நம்ம பேசஸ்ன்னு சொல்லலாம். பிகாஸ் பேஸ் வந்து வாட்டரில் சாலிபிள் ஆகிறது தான் நம்ம ஆசிட் ஆல்கலீஸ்ன்னு சொல்கிறோம். ஆனால் எல்லா பேசஸையும், ஏன்னா வாட்டரில் சாலிபிள் ஆகாத ஆல்கலீஸும் இருக்குது, வாட்டர் சாலிபிள் ஆகாத பேசஸும் இருக்கும். ஸோ அது எல்லாமே ஆல்கலீஸ்னு நம்ம சொல்ல முடியாது. இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் பேசஸில். நெக்ஸ்ட் ஆசிடுக்கும் பேஸ்க்கும் டிஃப்ரென்ஸில் வந்து க்வெஸ்சன் கேட்குறாங்க. இந்த ஆசிட் டேர்ன் ப்ளூ லிட்மஸ் பேப்பரை வந்து ரெட் லிட்மஸ் பேப்பராக மாற்றும். இதுவே ரெட் லிட்மஸ் வந்து ப்ளூவாக மாற்றுறது வந்து பேஸ். ஆசிடுக்கு வந்து சோர் டேஸ்ட் இருக்கும், பேஸ்க்கு வந்து பிட்டர் டேஸ்ட் இருக்கும். ஆசிட் வந்து ஸ்ட்ராங் ஆசிடுக்கு வந்து கொரோசிவ் கண்டென்ட் இருக்கும், அது வந்து ஈஸியாக வந்து கொரோட் ஆகும். இதே பேஸ் வந்து ஹைலி கொரோசிவ் கண்டென்ட் இருக்குது. இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த ஆசிடில் வந்து கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ்னு எந்த ஆசிடை சொல்லுவோம் அப்படின்னா சல்ஃபியூரிக் ஆசிட். இது க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிட் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட் இந்த வேர்ல்ட்லேயே வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட் எது அப்படின்னா ஃப்ளூரோ சல்ஃபியூரிக் ஆசிட். இதுவும் வந்து க்வெஸ்சனில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் டேர்ம் 3 என்ன டாபிக் பார்ப்போம்னா கம்பஷன் அண்ட் ஃப்ளேம். கம்பஷன் அப்படிங்கிறது வந்து எரி விடுறத தான் வந்து கம்பஷன் சொல்லுவோம். கம்பஷனில் வந்து ஒரு பர்டிகுலர் பார்ட்டிக்கல் வந்து நம்ம பேர்ன் பண்ணோம் அப்படின்னா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறது தான் வந்து கம்பஷன். இந்த கம்பஷனில் 2 types இருக்குது, கம்பஸ்டபிள் சப்ஸ்டன்ஸ், நான் கம்பஸ்டபிள் சப்ஸ்டன்ஸ். ஸோ எரியக்கூடியது எரியாதது, அதுதான் வந்து கம்பஸ்டபிள், நான் கம்பஸ்டபிள். கம்பஸ்டபிளுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நெருப்பு, பேப்பர், வுட், மேட்ச்டிக்லாம் வந்து ஈஸியாக வந்து ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். நான் கம்பஸ்டபிள் அப்படின்னா ஸ்டோன், கிளாஸ், அயன், நெயில்ஸ், இதெல்லாம் வந்து இதில் நம்ம வந்து எரி விட்டனாலும் அதுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் வந்து நம்மளுக்கு நடக்காது.